வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம்ஸ் அண்ட் கிடைக்கும். சரி ஓகே, நியூசிலாந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு T20 மேட்சோட கிராண்ட் லீக் டீம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரோட ஸ்டாட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணி டெலிகிராமில் நம்ம சேனலை ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து பாலா தமிழில் தான் இருக்கும். மாற்றி இந்திக்காரங்க சேனலில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து இந்தியாவோட பிளேயிங் 11 அண்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் என்ன, ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இதை வச்சு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி உங்களால் ஈஸியாக கிராண்ட் லீக் டீம் எடுக்க முடியும். அது போக நான் வந்து பார்த்திங்கன்னா சில ஐடியா தரப்போகிறேன், என்னோடய டீமையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெலிகிராமில் பர்சனல் டீம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி எல்லா மேட்சுக்குமான டீம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி ஓகே, ரிஷப் பண்ட்டோட பேட்டிங் ஆவரேஜ் பாருங்கள், 23 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா 100 ரன்கள் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தீபக் ஹூடா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அதிகமாக மேட்ச் ப்ளே பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அவரோட T20 ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 36 இருக்குது. அதுபோக இன்டர்நேஷ்னலை பொறுத்தளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சரி ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ பிளேயராக இருப்பார். அவரோட பேட்டிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 32 இருக்குது. முக்கியமாக 30க்கு மேலே T20 ஆவரேஜ் போனாலே நல்ல அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். சரி ஓகே, சூரியகுமார் யாதவ் சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு 41 ஆவரேஜ் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருமே அவர் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. சரி ஓகே, ஹாரிக் பாண்டியா பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஆவரேஜும் இருக்குது. அது போக 62 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு கீ மூமெண்ட்ஸாக இருக்கும். பேட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட் பண்ணாருன்னா உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி 20க்கு மேலே போயிடுச்சுனாலே ஒரு 40-45 ரன் 50 ரன்லாம் அசால்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சஞ்சு சாம்சனை பொறுத்தளவுக்கு 21 தான் அவரோட ஆவரேஜாக இருந்துகிட்ருக்கு. ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு அதிரடி பிளேயர்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல் வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் ஆவரேஜை பொறுத்தளவுக்கு வெறும் 6 தான் இருக்குது. பட் அவர் கொஞ்சம் பேட்டிங் விளாடுவார். அது போக வந்து இவர் 25 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு இன்டர்நேஷ்னலை பொறுத்தளவுக்கு. அதே போல் ஹெச் பட்டேல் பாருங்கள், 26 விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியா டீமுக்காக இன்டர்நேஷ்னலில் ஏ சிங்கை பொறுத்தளவுக்கு 29 விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு. உம்ரான் மாலிக் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஸ்பீடு நியூசிலாந்தை நிலை குலைய வைக்குமா, நாளைக்கு கண்டிப்பாக தெரிந்துவிடும், இந்த மேட்ச்லேயே தெரிந்துவிடும். இருந்தாலும் உம்ரான் மாலிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் லெவனை பொறுத்தளவுக்கு பிக்கிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க உம்ரான் மாலிக்கை. ஸோ மறக்காமல் உம்ரான் மாலிக்கை கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதே போல் தான் வாஷிங்டன் சுந்தரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணணும் கிராண்ட் லீக்கில். யுஸ்வேந்தர் சகல் 85 விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சு வந்து ஒரு ஸ்பின் ட்ராக்கை ஒரு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விதமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலக்கக்கூடிய ஒரு பிளேயர். மறக்காமல் கிராண்ட் லீக்கில் இவரை நீங்கள் கேப்டன் நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ஸோ லோ பிக்கிங் பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு உம்ரான் மாலிக் நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிடவே வேண்டாம். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, நியூசிலாந்து லெவலை பொறுத்தளவுக்கு எஃப் ஆலன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து ஒரு காட்டுத்தனமான ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் சொல்லுவேன். 24 ஆவரேஜ் வச்சுருக்காரு பேட்டிங் ஆவரேஜ். டெவன் கான்வே வந்து பார்த்திங்கன்னா 49 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், நியூசிலாந்துலேயே அதிகமான ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய T20 இந்த ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு டெவன் கான்வே இருக்கார், 49 வச்சுருக்காரு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கான்வே கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். எஃப் ஆலன் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஃப் ஆலன் பொறுத்தளவுக்கு கேப்டனே கூட ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா 100 ரன் அசால்ட் அடிப்பார். கேன் வில்லியம்சன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் பேட்ஸ்மேன் தான். ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே வேண்டாம், டீமில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கேப்டன் கூட ஒரு டீமில் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென் ஃபிலிப்ஸை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஆவரேஜ் 33 வச்சிருக்காரு. உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக T20 வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் டி மிச்சல் வந்து பார்த்திங்கன்னா இவர் பார்ட் டைம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான், பேட்டிங்கும் சூப்பராக விளாடக்கூடிய ஒரு பிளேயர். 27 பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு மிச்சல். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஜிம்மி நீஷாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 23 வச்சுருக்காரு. ஸோ ரீசெண்டாக அவர் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் நம்ம ஒரு ரிஸ்க் டீம் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமி நீஷம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ட்ரை பண்ணலாம். பார்ட் டைம் பவுல் பண்ணி
விக்கெட்டுகளும் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான் நான் சொல்லுவேன். சாண்ட்னரை பொறுத்தளவுக்கு 18 பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஒரு லோவர் ஆர்டரில் ஒரு ஹிட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன். அதே போல் 89 விக்கெட்டுகளும் வந்து பார்த்தினா உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாண்ட்னர் பிக்கிங் பர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கார். கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் சவுதி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கீ பிளேயராக இருந்துகிட்டு இருக்காரு டீம் சவுதி. ஸோ மறக்காமல் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எல் ஃபெர்கியூசனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 39 விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருங்க, செம்மையான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் சொல்லுவேன். ஸோ பிக்கிங் பர்சன்டேஜ்லேயே ஓரளவுக்கு தான் இருக்கார். கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ சோதி பிக்கிங் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கார், கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். 109 விக்கெட்டுகள் இது வரைக்கும் T20 எடுத்து கொடுத்துருக்காரு. பி டிக்னர் இவருமே வந்து லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கார், 15 விக்கெட்டுகள். அந்தளவுக்கு பெருசாக இவர் ஒன்றும் ப்ளே பண்ணல, பட் இருந்தாலும் 15 விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ மறக்காமல் பி டிக்னர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார்னா கண்டிப்பாக அவர் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? சரி ஓகே, இப்போ நான் கொண்டு வந்த டீமோட ப்ரிவ்யூ பார்ப்போம். நான் கொண்டு வந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே கேப்டன் நான் போட்டிருக்கேன். அதே போல் கேன் வில்லியம்சன் எடுத்திருக்கோம். சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். கிளென் பிலிப்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ முக்கியமாக பர்சனல் டீம் எல்லா மேட்சுக்கான டீமுமே உங்களுக்கு பர்சனலாக டெலிகிராமில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லா மேட்சுக்குமான பர்சனல் டீம் வாங்கிக்கலாம், இன்க்ளூடிங் T10 போயிட்டுருக்கு. சரி ஓகே, ஆல்ரவுண்டரை பொறுத்தளவுக்கு தீபக் ஹூடா எடுத்திருக்கோம், சாட்னர் எடுத்திருக்கோம், அண்டு வந்து ஹாரிக் பாண்டியா நம்ம வந்து பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் சவுத்தி அண்டு ஒய் சகல் ஐ சோதி ஏ சிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ முக்கியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டைரெக்டாக டீம் பார்த்தவங்களுக்கு புரியாது, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெளிவாக புரியும். கிராண்ட் லீக்கில் யாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்ரான் மாலிக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டீமில். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம டீம் டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தீபக் ஹூடா கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டீமை வச்சு நம்ம அனலைசஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். என்னென்னா என்ன ப்ரோ ஒரு சில பிளேயர் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியில் டாஸுக்கு அப்புறம் ஒரு சில டீம்ஸ் நான் உங்களுக்கு டெலிகிராமில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரையாச்சும் ரிமூவ் பண்ணலாமா, யாரை ரிமூவ் பண்ணிட்டு அதுபோல் யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீபக் ஹூடாவுக்கு பதிலாக ரிஷப் பண்ணிட்டையோ சஞ்சு சாம்சனையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அவங்க இது வந்து ஒரு கீ பிளேயராக இருப்பாங்க. ஸோ அதே போல் பேட்டிங் ஆர்டரு, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. பேட்டிங் ஆர்டர் பொறுத்தளவுக்கு டாஸுக்கு அப்புறம் பேட்டிங் ஆர்டர் நம்ம கிடச்சிரும். அதை வச்சு உங்களுக்கு நான் கரெக்டான ஒரு டீமை நான் மேக் பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அனலைசஸ் டீம், சரிங்களா? ஸோ இதில் இருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கலாம், கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி ஓகே, இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுலிங்கை பொறுத்தளவுக்கு டீம் சவுதி மறக்காமல் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஐ சோதி கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். சகல் இந்தியாவுக்காக அதிக விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஸ்குவாடில், அவரையும் நம்ம வந்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதே போல் ஹாரிக் பாண்டியா ஒரு 10 டீம் ஒரு 20 டீம் போகிற மாதிரி தான் டிஃபால்ட் வீசி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளென் பிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது இவர்கிட்ட, அதை யாரும் மறந்துட வேண்டாம். சரி ஓகே, இவரையும் கூட கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் நிறைய டீம்ஸ் நான் வந்து தர்றதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சிக்கிறேன். அதே போல் பர்சனல் டீம்லாம் போயிட்டுருக்கு, டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு நியூசிலாந்து ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமாங்கிறத ஒன் வின்ல சொன்னாலே போதுங்க. எது நியூசிலாந்து ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமாங்கிறத ஒன் வின்ல சொன்னால் போதும். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஸ்போர்ட்டாசியில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 150,000 ரூபா லீடர் போர்டு, வேர்ல்டு கப் லீடர் போர்டு நம்ம ஃப்ரெண்டு நான் வின் பண்ணிட்டேன் தான் சொல்லுவேன், சரிங்களா? ஸ்போர்ட்டாசிலாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான லீடர் போர்டெலாம் போயிட்டுருக்கு, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஃபேட் ஆஃப் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் விட்ராவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ண கூட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? சரி ஓகே, நான் கொடுத்த அந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு டாஸ்க்கு அப்புறம் டீம் தர்றேன். எல்லா மேட்சுக்கும் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பர்சனல் டீம் தர்றேன். டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல நல்ல ரிசல்ட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களே தமிழ் பாலா.